மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். வருண், இத்தனை நாள் எனக்கு உண்மை தெரியல. வருண், யாரோ இதே ரூம்ல வச்சு வாடா போடா மொகர கட்ட அது இதன் திட்டின மாதிரி இருந்துச்சு. தெரியும், இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் சண்டை போட்டுட்டேன். நம்ப மாட்டடா, உனக்கு இனிமே மரியாதையே இல்லடா, வெளிய போடா அப்படின்னு மூணுடா போட்டு பேசினிய. அது மட்டும் இல்ல, இடத்த காலி பண்ணல, உன்னையே காலி பண்ணிருவன் சொன்னல, தோலை உரிச்சிருவன் வர சொன்னல. ஐயோ, அதெல்லாம் வேற வாங்க. ஏதோ எனக்கு தெரியாததுனால அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் தயவு செஞ்சு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. அதெல்லாம் சுலபமா மறக்கக்கூடிய வார்த்தையா? நீ மரியாதையே இல்லாம பேசின ஒவ்வொரு விஷயமும் என் மனசுல பதிஞ்சிருக்கு கல்வெட்டா. அத்தான், நீ புடிச்சு உலுக்குனதுல என்னோட இந்த டிரெஸ் மட்டும் இல்ல, என் மனசு கசங்கி போச்சு. அத்தானா அத்தான்? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க வருண். சித்தப்பு, நானும் அன்லிமிட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன், என்னையும் மன்னிச்சிரு. ஏண்டா, உங்க சித்தி எப்படி மன்னிப்பு கேக்குறாங்க, நீ எப்படிடா மன்னிப்பு கேக்குற? அது உங்க ஸ்டைல், இது என்னோட ஸ்டைல். ஓ ஓஹோ, சரி சரி, ஜெனியோட ரியல் சிச்சுவேஷன் தெரியாம பேசிட்டீங்க, அதனால உங்க ரெண்டு பேரையும் நான் மன்னிக்கிறேன். இருந்தாலும் நீங்க இந்த உண்மையை ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கணும். இனிமே நான் உங்களை இந்த மாதிரி தப்பா எல்லாம் பேச மாட்டேன். நடந்த சம்பவத்தை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. அந்த தப்பை நான் இனிமே பண்ணவே மாட்டேன். உங்களை ரோம விட்டு வெளியடிச்செல்லாம் துரத்த மாட்டேன். ஜெனியோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ எப்படி மனசு மாறினியோ அதே போலதான் நானும் அவர் நிலைமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஸ்கிப்பிங் எக்சர்சைஸ் எல்லாம் கத்து கொடுத்தேன். சரி பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. சித்தப்பு, சித்தியோட கோவம் குறைஞ்சிருச்சு. இனிமே நீ ஜெனிச்சிட்டிக்கு முதுகுல உட்கார வச்சு பஸ்கி தந்தால் எடுத்த கூட பூமி சித்தி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சும்மா பப்பு, அவருக்கு நீ தேவையில்லாம ஐடியாலாம் கொடுக்காத. இப்ப தெரியுதா என்ன பத்தி? நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சித்தப்பே. உங்க அம்மாவும் அக்காவும் எவ்வளவு மோசம்னு பாத்தீங்களா? ஜெனிய கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க. அவங்களை நாம சும்மா விடக்கூடாதுங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரியா இருங்க வருண், நீங்க நிம்மதியா தூங்கணும்ல. நான் போய் சூடா பால் எடுத்துட்டு வரேன். வேணாம் பூமி, நான் ராத்திரியில பால் குடிக்கிறது இல்ல. இல்லங்க, நான் கொண்டு வர பால நீங்க குடிச்சாதான் என்ன நீங்க முழுசா மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படியா? ஓகே, இன்னைக்கு நான் பால் சாப்பிடுறேன். சரி சித்தப்பு, நானும் நேத்து நைட் சரியா தூங்கல, நானும் போய் ஜெனிச்சி ரூம்ல படுத்துக்கிறேன். குட் நைட். சாரி பூமி, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும், ஆனா டாக்டர் தான் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. வருண், நீங்க டயர்டா இருக்குன்னு சொல்றீங்கல, நான் உங்களுக்கு கை கால் அமைக்க விடுவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பால் எடுத்துட்டு சீக்கிரம் வா. நீ சமாதானம் ஆனதுல நான் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன். அதனால இன்னைக்கு ராத்திரி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ தான் அம்மா கிட்ட சவால் விட்டுருக்கிய, சீக்கிரம் வா. ஐ அம் வெயிட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.